இதன் மூலம் அவர் மற்ற வரி செலுத்துவோருக்கு நோட்டிபிகேஷன் அனுப்பலாம். அவங்க அனுப்புற நோட்டிபிகேஷனை பார்க்கலாம், பார்த்து அதுக்கு பதிலளிக்கலாம், அதன் மீது ஆக்சன் எடுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு உதாரணத்தோட புரிய வைக்கிறேன். நீங்க அனில் கிட்ட இருந்து சில பொருட்களை வாங்கி இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அதன் மீது நீங்க ஐடிசி அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் செய்ய விரும்புறீங்க. ஆனா அனில் இது வரைக்கும் ஜிஎஸ்டி R1ல இன்வாய்ஸ் அப்லோட் செய்யல. இந்த சூழ்நிலையில நீங்க இந்த வசதியை பயன்படுத்தி அனிலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பலாம். இது பத்தி ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அவருக்கு அலர்ட், எஸ்எம்எஸ், அப்புறம் மின்னஞ்சல் மூலம் அவருக்கு தகவல் கிடைக்கும். அடேப்பா, ஆனா இந்த வசதியை எல்லாரும் பயன்படுத்த முடியுமா? ஆமா, இந்த வசதி டிடிஎஸ், டிசிஎஸ் தவிர அனைத்து வரி செலுத்துவோர், அப்புறம் குடியுரிமை பெறாத வரி செலுத்துவோராக பதிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் இந்த வசதி கிடைக்கும். இதோட ப்ராசஸ் என்ன அதை சொல்லு. சரி சொல்றேன். முதல்ல ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் செய்யணும். போர்ட்டல்ல சர்வீசஸ் டேபுக்கு போய் யூசர் சர்வீசஸ் டேப்ல இருக்கிற கம்யூனிகேஷன் பிட்வீன் டாக்ஸ் பேயர்ஸ் ஆப்ஷனுக்கு போகணும். இதுல 4 டேப்ஸ் இருக்கு. இன்பாக்ஸ், இது சப்ளையர்கள் அப்புறம் வாடிக்கையாளர்கிட்ட இருந்து புதிதாக பெறப்பட்ட நோட்டிபிகேஷன் அப்புறம் பதில்களை காட்டுது. கம்போஸ், இந்த டேப்பை பயன்படுத்தி நீங்க சப்ளையருக்கு நோட்டிபிகேஷனை உருவாக்கி அனுப்பலாம். டாட் பாக்ஸ், இந்த டேப் நீங்க சப்ளையர்களுக்கு அனுப்பிய நோட்டிபிகேஷனை காட்டுது. சிஎஸ்வி டெம்ப்ளேட் டவுன்லோட், இது ஒரு சிஎஸ்வி டெம்ப்ளேட்டை பதிவிறக்க அனுமதிக்கும். இதன் மூலம் நீங்கள் அனைத்து அறிவிப்புகளையும் ஒரே நேரத்தில் அப்லோட் செய்யலாம். அடே அப்பா, இது உண்மையிலேயே வரி செலுத்துவோருக்கு ரொம்ப நல்ல வசதி தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. வரி செலுத்துவோர் வணிகம் செய்வதை எளிதாக்குகிறது மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம்.